வெல்கம் டு உன்னாஸ் ஃப்ளேவர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கருப்பு கவனி அரிசியில் பால் கஞ்சி பண்ண போகிறேன் யூஸ்வலாக நம்ம பச்சரிசியில் பண்ணுவோம் நான் இன்றைக்கி வந்து கருப்பு கவனி அரிசியில் பண்ணுறேன் கவு க ஏற்கனவே சொன்ன மாதிரி கருப்பு கவனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாருக்குமே சுகர் பேஷண்ட்ஸ் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்ப நல்லது நான் இப்போ வந்து ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் கருப்பு கவனி அரிசி அதை நீங்கள் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிடுங்க தேங்காய் பால் வந்து நல்லா நிறைய ஊற்றணும் ஸோ இந்த பவுல் மகர தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை பால் எடுக்க போகிறேன் ஒரு எட்டு பால் பூண்டை நல்லா இப்படி லாங் லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு இது வந்து நைட்டே சோக் பண்ணணும் காட்டுறேன் உங்களுக்கு இந்த கருப்பு கவுனி நான் நைட்டே சோக் பண்ணிட்டேன் அது நியர்லி ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் ஊறினா தான் உங்களுக்கு நல்லா வேகும் ஸோ நான் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சேன் இப்போ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு திரும்ப வேறு தண்ணி ஊற்றிருக்கேன் இது குக்கரில் வேக வைக்க போகிறேன் நீங்கள் வந்து ஃபைவ் விசில்ஸ் வைக்கலாங்கன்னு சொல்கிறாங்க பட் நான் வந்து ஒரு விசில் வரோட்டி அடக்கி வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் வைப்பேன் அதுவும் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றலாம் அது நம்ம குக்கரில் வைக்கும் போதே வெந்தயத்தையும் பூண்டையும் போட்டுறணும் உப்பு வேண்டாம் உப்பு அப்புறம் இறக்கோட்டி போடலாம் ஏன்னா வந்து அந்த அரிசி வந்து ஊறுறதுக்கும் டைம் ஆகும் வேகிறதுக்கும் டைம் ஆகும் ஸோ உப்பை வந்து நீங்கள் அப்புறம் போட்டுக்கலாம் உங்களுக்கு உப்பு வேணான்னு சொன்னால் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ போட்டுக்கலாம் நான் இப்போ வேக வச்சுட்டு காட்டுறேன் இப்போ இந்த ஊர்ன கவனரிசியை நான் குக்கரில் போட்டிருக்கேன் ஒரு கப்புக்கு நல்லா மூணு கப் இல்லைன்னா நாலு கப் கூட தண்ணி ஊற்றலாம் நான் இப்போ வந்து ஹாஃப் கப் எடுத்துருக்கனால அதுக்கே நான் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் இந்த பூண்டை போட்டுருங்க அடுத்து வெந்தயத்தையும் போட்டுருங்க போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வரோட்டி ட்வெண்ட்டி மினிட்ஸ் வைக்கலாம் ஒரு விசில் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சேன் ஹாஃப் கப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனே நல்லா வெந்திரிச்சு மேஷ் பண்ணி விட்டுட்டேன் தேவையான அளவு சால்ட்டும் போட்டிருக்கேன் ரொம்ப சூடாக இருக்குது ஸோ கொஞ்சம் ஆறோட்டி இந்த பாலை அதில் மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டு வெந்த கவனி அரிசி தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிட்டேன் கலரே பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி கூட இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஊற வைக்கிற நேரம் தான் நீங்கள் மார்னிங்க்கு சாப்பிட்றதுனால நைட்டே நீங்கள் ஊற வச்சிடணும் டென் ஹவர்ஸ் ஊறினா தான் இந்த அரிசி நல்லாயிருக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக வைங்க ஹாஃப் கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இப்போ வெறும் சால்ட் போட்டிருக்கேன் சுகர் வேணால் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது போட்டு சாப்பிட்டாலும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஈஸியான ஹெல்த்தியான கவனி அரிசி தேங்காய் கஞ்சி ரெடி அடுத்த வாரம் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ